காரைக்கால் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறிய இருநூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் பறிமுதல் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு கடந்த நான்கு நாட்களாக அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவையும் மீறி இருசக்கர வாகனங்கள் அதிகளவில் அளவில் போக்குவரத்து இருந்ததன் காரணமாக மாவட்ட கண்காணிப்பாளர் வீரவல்லவன் வாகனங்களை பறிமுதல் செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் திருநள்ளாறு நிரவி காரைக்கால் கோட்டுச்சேரி நெடுங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை மீறி இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட பதினைந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் யாரும் காரணமின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் தடையை மீறி மதுபான பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தவர் கைது அவரிடமிருந்து அறுபத்தி ஆறு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் கடந்த ஆறு நாட்களாக காரைக்கால் மாவட்டம் முழுவதும் மதுபான கடைகள் பூட்டப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் அம்மன் கோவில்பத்து சுனாமி நகரைச் சேர்ந்த ராஜா என்பவர் அவரது வீட்டில் மதுபான பாட்டில்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்று வருவதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காரைக்கால் நகர காவல் நிலைய காவலர்கள் அங்கு சென்று அவர் வீட்டில் சோதனையிட்ட போது அங்கு கடந்த ஒரு வார காலமாக மதுபான பாட்டில்கள் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வது உறுதியானது மேலும் அவர் வீட்டில் சோதனை செய்தபோது போது அறுபத்தி ஆறு மதுபாட்டில்கள் விற்பனைக்கு இருந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது